உள்ளாட்சி தினத்தை கொண்டாடும் வகையில் வருகிற நவம்பர் 1 தேதி கிராம சபை கூட்டம் 12,525 ஊராட்சிகளிலும் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கால்நடை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு வருகிற 29 தேதி தொடக்கம். தரவரிசை பட்டியல் பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியீடு. ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைவது நாட்டின் பொருளாதாரம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதையே காட்டுகிறது. ஒன்றிய அரசின் வெற்று அறிக்கைகளால் பயனில்லை என்றும் காங்கிரஸ் கட்சி சாடல். தீபாவளி திருநாளையொட்டி இன்று முதல் வருகிற 22 தேதி வரை கூடுதல் மெட்ரோ ரயில் சேவை. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களில் இ சேவை மையங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குற்ற வழக்கு தொடர்பு துறைக்கான ஒருங்கிணைந்த அலுவலக கட்டிடத்திற்கு அடிக்கல். கால்நடை மற்றும் மீன்வளத்துறைக்கு 33 கோடி மதிப்பீட்டிலான கட்டடங்களும் திறப்பு. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் நீரவ் மோடியின் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல். அமலாக்கத்துறைக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. தெலுங்கானாவில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த தயாரா? துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால். ஆலந்தூர் மாணவி சத்யா கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரம். ரயில் நிலைய சிசிடிவி காட்சிகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போலீசார் திட்டம். தெற்கு அந்தமான் பகுதியில் புயல் சின்னம். மீனவர்கள் வரும் 24 தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் 32 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஓசூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். குடியிருப்பு வாசிகளுக்கு படகு மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம்.